ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பரான மில்க் ஷேக் பார்க்க போகிறோம் அத்திப்பழத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மில்க் ஷேக் அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது இது வந்து ட்ரை ஃப்ரூட்டாக வாங்கும்போது ரொம்ப ரேட் அதிகம் இதே வந்து நமக்கு இந்த மாதிரி பச்சையாக கிடைக்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயும் கிடைக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து நம்ம வந்து அப்படியே தோல் சீவாமையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவைன்னா வந்து மேலே மட்டும் லைட்டாக தோல் வந்து லைட்டாக சீவி விட்டும் சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அதிக சத்து இருக்குது அதனால் கண்டிப்பாக எப்போ கிடைச்சாலும் இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தோலை வந்து இந்த மாதிரி லைட்டாக சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பழத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் கிடைக்கும்போது நீங்கள் வீட்லேயே வாங்கி ட்ரை ஃப்ரூட் மாதிரியும் நீங்கள் காய வச்சு அதை வந்து தேனில் ஊற வச்சும் பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த அத்திப்பழத்தில் வந்து அளவுக்கு சத்துக்கள் அதிகம் இருக்குது இது வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை முடியும் வந்து நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சன பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் பச்சை பாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து ப்ரவுன் சுகர் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட நல்லா வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து ரோஸ் மில்க் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸியில் வந்து நல்லா பே அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல ஒரு சில ரெசிபியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்